செப்டம்பர் 5, 2019 அன்று மத்திய விஞ்ஞானிகள் அமெரிக்க மேற்கு கடற்கரையில் ஒரு புதிய பெருங்கடல் வெப்ப அலையை கண்காணித்து வருவதாக கூறினார். அது சல்மான் மீன்கள், திமிங்கலங்கள் மற்றும் கடல் சிங்கங்கள் ஆகிய கடல்வாழ் ஜீவராசிகளை பாதிக்கும் என்று கூறினர். அலாஸ்கா முதல் கலிபோர்னியா வரை வழக்கத்திற்கு மாறான வெப்ப நீர் விரிகிறது என்று தேசிய கடல் மற்றும் வளிமண்டல நிர்வாக ஆராய்ச்சியாளர்கள் கூறினர். கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்க தரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்ய எனக்கு முன்பாக கர்த்தருடைய தூதனானவர் ஒருவர் நிற்கிறதை பார்க்கிறேன். And he has a scroll in his hand. அந்த தூதன் தன் கையில் ஒரு சுருளை வைத்திருக்கிறார். And he unfolds the scroll. அந்த சுருளை அவர் திறக்கிறார். And he reads from the scroll saying like this. அந்த சுருளில் இருந்து சொல்லுகிறதை இப்படியாக படிக்கிறார். Fall weather will take place in many nations around the world. மோசம் போக்கும் பாதகமான வானிலைகள் உலகம் முழுவதும் அநேக தேசங்களில் நிகழும். Climatic conditions will change drastically. அதிரடியாய் வானிலை நிலவரங்கள் மாற்றமடையும். That will affect the elements of nature. அது இயற்கையின் பூதங்களையே பாதிக்கும். It will cause the icebergs and the ice continents to melt drastically. பனிக்கட்டி பிரதேசங்களில் இருக்கக்கூடிய பனிக்கட்டிகளை அதிவிரைவாய் உருக பண்ணி. Causing water levels in the oceans to rise up more than what is normal. கடல் மட்டத்தில் நீர் இருக்கக்கூடிய நிலைக்கு மிகவும் அதிகமாய் அதை உயர பண்ணும். Land mass area will reduce. அநேக நிலப்பரப்புகளுடைய எல்லைகள் குறையும். And islands will disappear. தீவுகள் காணாமல் போய்விடும். 5 ஆண்டுகளுக்கு முன்பு இதே போன்ற வெப்ப அலையை ஒத்திருக்கிறது. இது சல்மான் மீன்களின் உயிர் இழப்பு, ஹம்பேக் வகை திமிங்கலங்களின் உயிர் இழப்பு, மேலும் கடல் பாசி அதிகரிப்புக்கு காரணமாயிருக்கிறது. பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது.